I feel a heavy anointing in this place. Prashanam. Someone of you is feeling the heat. Oru soodu. Anegaram deva prashanatha unarndu kondirukkeenga. Oru kulirunda kaatru ootrugiradhu pole, veesugiradhu pole. Deva prashanam. Adukku wait pannanum. Kaathirukkanum. இன்னைக்கு கிறிஸ்தவ கூடுகைகளிலே அதிகமாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்தை உணர்ந்தேன். தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருந்த போது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் அநேகர் பேசி கேட்டிருப்பீர்கள். இவர்கள் எதை தேவ பிரசன்னம் என்று சொல்லி நினைக்கிறார்கள்? உண்மையிலேயே அது தேவ பிரசன்னம் தானா என்று கேட்டால் இல்லை. இப்படி பேசுகிற பெரும்பாலானோர்களுக்கு பிரசன்னம் என்றால் அதனுடைய அர்த்தம் கூட அநேகருக்கு தெரியாது. பிரசன்னம் என்றால் பிரசன்ஸ், கடவுளுடைய பிரசன்னம் என்றால் கடவுள் இருக்கிறார் என்கின்ற உண்மை. உதாரணத்திற்கு நான் இப்போது இருக்கிற இந்த இடத்துல என்னுடைய பிரசன்ஸ் இருக்கிறது, நான் இந்த இடத்துல பிரசன்டாக இருக்கிறேன். இதே வேளையிலே நான் இந்தியாவில் இப்பொழுது பிரசன்டாக இல்லை, நான் இந்தியாவில் இப்பொழுது ஆப்சென்ட். நான் இப்பொழுது இருக்கிற இடத்திலே நான் பிரசன்டாக இருக்கிறேன். இன்றைக்கு அநேகர் இந்த கடவுளுடைய பிரசன்ஸ் அல்லது கடவுளுடைய பிரசன்னம் என்கிறதை எந்தெந்த வேளைகளிலே சொல்லுகிறார்கள்? ஒரு பாடல் பாடும்போது கைகளை உயர்த்தி ஒரு பரவச நிலையில இருக்கும்போது நான் கடவுளுடைய பிரசன்னம் இங்கே இறங்கி வருகிறது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? இப்போ என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், ஒரு குறிப்பிட்ட வேளையில் இப்படி இப்படி கத்தி பாடும்போது இந்த வேளையிலே தான் கடவுள் இங்கே இருக்கிறார், அப்போ மற்ற வேளைகளில் கடவுள் ஆப்சென்ட் ஆக இருக்கிறார். அப்போ நான் எப்பொழுதெல்லாம் கை உயர்த்தி பாடுகிறேனோ, எப்பொழுதெல்லாம் இப்படி பரவச நிலையில இருக்கிறேனோ, அப்பொழுது கடவுள் இந்த இடத்துல பிரசன்ட் ஆக இருக்கிறார். அப்போ இதுக்கு முன்பாக இடங்களிலே கடவுள் ஆப்சென்ட் ஆக இருந்தார் என்கிறதான் அவர்கள் சொல்ல வருகிறார்கள். ஆகவே தான் ஏதாவது ஒரு கூடுகைக்கு போகும்போது அல்லது ஒரு பாடல் நிகழ்ச்சிக்கு வர்ஷிப் என்று சொல்லப்படுகிறார்கள் அல்லவா, அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் போது சொல்லுகிறார்கள், நான் இந்த கூடுகையில நான் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன், கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடவுளுடைய பிரசன்னம் என்னை ஆட்கொண்டது என்கிற இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்போ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அப்போ இப்பொழுதுதான் கடவுள் இங்கே இருக்கிறார் என்கிறதை நான் உணர்ந்தேன். அப்போ இதுக்கு முன்பதாக கடவுள் இங்கே இல்லை என்கிறதாக பொருளாகிறது. இன்னும் சிலர் இந்த கடவுளுடைய பிரசன்ஸ், கடவுளுடைய பிரசன்னம் என்கிறதை எப்பொழுது எப்படி சொல்லுகிறார்கள்? பாடல் பாடிவிட்டு மக்களை பரவச நிலையில் அமர்த்தி வைத்து விட்டு சொல்லுகிறார், நீங்கள் ஒரு ஹீட்டை உணர்வீர்கள், ஒரு சூடு உணர்வீர்கள். Someone of you is feeling the heat. Oru soodu. You are feeling the heat now. Innu che prasanna go. Abo kadavulude prasannam endral enna? Makkal koodi nikkumbodhu choodu alladhu heat ay unarndal adhaan kadavulude prasanna endru solugirargal. Abo idha koodugai vittu pirindhu chellumbodhu ange kadavulude prasannam illai. Janjapraji porutha varaikkum கடவுளுடைய பிரசன்னம் வந்தால் சூடு வரும், ஹீட் வரும் என்று சொல்லுகிறார். இதுவே இன்னொரு நபர் பென் சாமுவேல் என்கின்ற நபர் என்ன சொல்லுகிறார்? ஒரு குளிர்ந்த காற்று போல என்று சொல்லுகிறார். அநேகர் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு குளிர்ந்த காற்று ஊற்றுகிறது போல, வீசுகிறது போல. பென் சாமுவேலை பொறுத்த வரைக்கும் கடவுளுடைய பிரசன்னம் என்பது கூடி வைக்கும் போது ஒரு குளிர்ந்த காற்று மேலே தட்டுவது போன்ற ஒரு உணர்வு தான் கடவுளுடைய பிரசன்னம். இவர்கள் ஒரு கூடுகையில கலந்து கொள்ளும் போது அந்த இடத்திலே கடவுள் பிரசன்டாக இருக்கிறார். இந்த கூடுகையை விட்டு பிரிந்து செல்லும் போதோ அல்லது இந்த கூடுகைக்கு வரும் முன்பதாகவோ கடவுள் இவர்கள் மத்தியில் ஆப்சென்டாக இருந்தார் என்கிறதான் இன்றைக்கு அநேகருடைய எண்ணமாக இருக்கிறது. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறார்கள்? ஒரு தேவாலயம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, இவர்களுடைய இடம் ஒரு கட்டிடம், அந்த இடத்திலே போகும்போது அங்கே கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. அப்போ இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த இடத்திலே போன கடவுள் அங்கே இருக்கிறார். அப்ப அதற்கு முன்பதாக நான் வெளியில இருக்கிறேன், அங்கே எல்லாம் கடவுள் இல்லை, கடவுள் ஆப்சென்ட் ஆக இருக்கிறார். ஒரு தேவாலயத்துக்கு போகிறேன், அங்கே கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது என்று நான் சொல்வேன் என்று சொன்னால், நான் என்ன சொல்லுகிறேன்? கடவுள் ஒரு கட்டிடத்துக்குள்ளாக பிரசன்ட் ஆக இருக்கிறார், கட்டிடத்துக்கு வெளியே அப்சென்ட் ஆக இருக்கிறார். இது உண்மையா என்று கேட்டால் இது எல்லாமே உண்மை அல்ல, இது எல்லாம் வேதத்திற்கு உட்பட்டது கருத்தும் அல்ல. ஒரு பாடல் பிரசன்னமே
பாடல் பாடும் போது கடவுளுடைய பிரசன்னம் இறங்கி வருதான். அப்போ இவர்கள் கூடி பாடாவிட்டால், இவர்கள் இசை அமைக்காவிட்டால் அந்த இடத்திலே கடவுளுடைய பிரசன்ட் இல்லை, கடவுள் அங்கே இல்லை, கடவுள் ஆப்சென்டாக இருக்கிறார். இவர்கள் எப்பொழுது இறங்கி வருது என்று சொல்லி பாடுகிறார்களோ அப்பொழுதுதான் கடவுள் இங்கே இறங்கி வருகிறாரா? இவர்கள் பெரும்பாலானோர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒரு கிறிஸ்தவ பாடல்களை பாடி ஒரு வேகமாக கைதட்டி உற்சாகமாக ஆடல் பாடல் பாடுவது போது கடவுள் அங்கே வருவதாக இவர்கள் எண்ணிக்கொள்ளுகிறார்கள். அல்லாத வேளைகளில் நாம் இயல்பாக, ஒரு மனிதன் இயல்பாக இருக்கின்ற போது அந்த இடத்திலே கடவுள் இல்லை, கடவுள் ஆப்சென்டாக இருக்கிறார் என்கிறதாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள். இன்னும் சிலர் மனிதர்களுக்கு ஒரு மெலோடியான, ஒரு சோகமான ஒரு துணியிலே வரக்கூடிய இசை இசைமிக்கும் போது மனிதர்களுடைய கண்களிலே கண்ணீர் வரும். ஒரு மக்கள் அமைதியாக கைகளை உமர்த்தி மெய் மறந்தது போன்ற ஒரு நிலைமையில் இருப்பார்கள் அல்லவா? அதை கடவுளுடைய பிரசன்ஸ், அதுதான் கடவுளுடைய பிரசன்ஸ் என்று எண்ணுகிறார்கள். பாருங்கள், ஜான்ஜபராஜ் இப்படி கையை வைத்து ஒரு மெலோடி மியூசிக் பின்னணியில ஒலிக்க அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த கூட்டமும் ஜான்ஜபராஜ் சொன்னதை போல இப்படி கையை வைத்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதை வீடியோ கிளிப்பாக எடுத்து வெளியிடுகிற நபர் என்ன போட்டுகிறார்? கடவுளுடைய பிரசன்ஸ் அதிகபட்சமாக நிரம்பி வழிகிறது என்கிறதாக எழுதியிருக்கிறார். பிரசன்ஸ் ஓவர்ஃப்ளோவிங் என்பதாக எழுதியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்போ இப்படி ஒரு மெலோடியான பாடலை இசையை பின்னணியிலே இசை அமைக்க வைத்து அதனூடாக மனிதனை ஒரு அமைதியான சூழலிலே நடத்தும் போது அப்படியே அமைதியாக மெய்மறந்த நிலையில இருப்பதுதான் தேவ பிரசன்னமா என்று கேட்டால் இல்லை. அப்படியானால் நான் என்ன சொல்கிறேன், இப்படி ஒரு மெய்மறந்த நிலையில இருக்கும் போதுதான் கடவுள் இங்கே இருக்கிறார், கடவுள் இங்கே பிரசன்டாக இருக்கிறார். மற்ற நேரங்களில் நான் ஒருவேளை நான் நார்மலாக இருக்கிறேன் என்று சொன்னால், இயல்பாக இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த இடத்துல கடவுள் ஆப்சென்டாக இருக்கிறார் என்று சொல்வதாக அர்த்தமாக்கிவிடும். உண்மையிலேயே வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கடவுள் எப்பொழுதும் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனோடு கூட இருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளாக இருக்கிறார். அதாவது ஒரு மனிதன் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் ஆத்தும இரட்சகராக ஏற்று விசுவாசிக்கிறானோ அப்பொழுது அவன் தேவனுடைய பிள்ளையாகிறான். அப்போ அந்த நிமிடமே இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டீர்கள். அன்புக்குரியவர்களே, பரிசுத்தாவியானவரால் தேவனுக்குள்ளாக நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அவர் தாமே நம்முக்குள்ளாக தங்கி இருக்கிறார். நீங்கள் அவர் தங்கி இருக்கிற தேவ ஆலயமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அப்போ ஆண்டவர், ஒரு மனிதன் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறானோ அப்பொழுதே கடவுள் கூட இருக்கிறார். அப்போ கடவுள் எப்பொழுதும் பிரசனாக இருக்கிறார். கடவுளுடைய பிரசன்ஸ் எப்போதும் இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது அல்ல, ஏதோ ஒரு பாடல் பாடி நம்மை நாம உற்சாகப்படுத்திக் கொள்ளும் போது அல்ல, அல்லது ஒரு மெலோடியான பாடலை பாட்டு அமைதியான சூழ்நிலையில் மெய்மறந்த நிலையில இருக்கும் போது அல்ல, கடவுள் எப்பொழுதும் கூட இருக்கிறார். இதுதான் உண்மை. ஆனால் இவர்கள் கடவுளுடைய பிரசன்னம் என்கின்ற ஒரு இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இடத்திலே கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன், ஒரு குறிப்பிட்ட பிரகுமான்ஸுடைய பாடல்களை எல்லாம் கேட்கும் போது அங்கு தேவ பிரசன்னம் நான் உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? இப்படி உணர்வது, ஒரு குறிப்பிட்ட சூழலை மனிதனாக உருவாக்கி கொண்டு அதிலே ஏற்படுகின்ற அந்த உணர்வை அடிப்படையாக வைத்து நான் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன் என்று சொல்வது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிற செயல். அது ஒரு பிசாசின் தந்திரம். உதாரணமாக இசை கேட்கும் போது அது ஒரு ஓவராக நம்மை பரவசப்படுத்துகிற போன்ற இசையாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மை மெய்மறந்து நிலையிலே நிற்க வைக்கின்ற மெலோடியான ஒரு மாதிரி மெலோடியான ஒரு சோகமானது போன்ற ஒரு இசையானாலும் சரி, அப்போ இந்த மாதிரி உணர்வுகள் தான் இன்றைக்கு தேவ பிரசன்னம் என்று சொல்லி இன்றைக்கு பெந்தேகோஸ்தே என்கின்ற சபை பிரிவு ஆரம்பித்ததிலிருந்து மனிதனுக்குள்ளாக திணிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இது தேவனுடைய பிரசன்னம் அல்ல, இது அந்த சூழமைவின் நிமித்தமாக நமக்குள் ஏற்படுகிற ஒரு உணர்வு. இதற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. கடவுள் ரட்சிக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனுக்குள்ளாகவும் கூட எப்பொழுதும் இருக்கிறார். இதை தாவீது அழகாக 139 சங்கீதத்திலே சொல்லுகிறார். நீர் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறேன், நான் படுத்திருந்தாலும் நான் உட்கார்ந்திருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன். பாதாளத்திலே போய் படிக்க போட்டாலே அறிந்திருக்கு, நான் உயர எந்த இடத்துல போனாலும் நீர் அங்கே இருக்கிறேன் என்பதாக தாவீது அழகாக சொல்லுகிறார். அப்போ தாவீது என்ன சொல்லுகிறார்? கடவுள் எப்பொழுதும் கூட இருக்கிறார், கடவுளுடைய பிரசன்ஸ் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லுகிறார் அல்லவா? அப்போ ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளாகவும் எப்பொழுதும் கடவுளோடு இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன? இந்த உலகத்தின் சதா காலமும் நான் உங்களோடு இருக்கிறேன். யாருக்கு சொன்னார்? தன்னை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொன்னார். அவர் அதே போல கூட இருக்கிறார்.
ஆனால் ரட்சிப்பு என்றால் என்னவென்றே தெரியாமல் மனிதனை உணர்ச்சிகளுக்குள்ளாக நடத்துகிற இந்த பெந்தேகோஸ்தே அல்லது கரிஷ்மேட்டிக் இயக்கங்கள் கடவுளுடைய பிரசன்ஸ் என்கிறதை மனித உணர்ச்சிகளை அடிப்படையாக வைத்து சொல்லிக் கொடுக்கின்றன. இது வேதத்தின் அடிப்படையில் மிக மிக தவறான காரியம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் கடவுள் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். கடவுளுடைய பிரசன்ஸ் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறது. கடவுள் எப்பொழுதும் உங்களுடைய பிரசன்டாக இருக்கிறார். கடவுள் ஒருபோதும் ஆப்சென்டாக இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பாடலை பாடும்போதுதான் கடவுளுடைய பிரசன்ஸ் இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெருகுமார் அல்லது டிஜிஎஸ் அவர்களுடைய கூடுகைக்கு செல்லும் போதுதான் அங்கே நான் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் உண்மையிலே உணர்ந்த தேவ பிரசன்னத்தை அல்ல, அது அந்த சூழமைவு. நீங்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த ஒரு செய்தி கொடுக்கும் போது அவர்கள் உணர்ச்சி பொங்க பேசுவார்கள். டிஜிஎஸ் என்றால் அழுவது போல பேசுவார். நீங்கள் எந்த நபருடைய செய்தி கேட்கிறீர்களோ அவர்கள் உங்களை ஒரு உணர்ச்சிக்குள்ளாக நடத்துவார்கள். சில வேளைகளில் அவர்கள் அழுவது போல உங்களை அழ வைப்பது போல பேசுவார்கள் அல்ல அதற்கேற்ற இசையை பின்னணியிலே ஒலிக்க விடுவார்கள். சில வேளைகளில் உங்களை பரவசத்துக்குள்ளாக நடத்தும் போது அது உங்களுக்குள்ளாக பக்கத்தில் 100 பேர் 500 பேர் 1000 பேர் அமர்ந்து ஒரே வேளையிலே பின்னணியில அதுக்கேற்ற இசை ஒலிக்கும் போது உங்களுடைய உடம்புக்குள்ளாக ஒரு உத்வேகம் தானாகவே பிறக்கும். ஆகவே அதைத்தான் இங்கே ஆஞ்சபுரம் உங்களுக்குள்ள ஒரு ஹீட் வருகிறது, சூடு வருகிறது, அதுதான் தேவ பிரசன்னம் என்பதாக சொல்லுகிறார்லவா. Some of you is feeling the heat ஒரு சூடு. அன்புக்குரியவர்களே, இது இயல்பு, அந்த சூழமைவு. இதே காரியம் எல்லா மதத்திலும் நடக்கும். ஆகவே தான் எல்லா மதங்களிலும் இது போன்ற நிகழ்ச்சிக்கு மக்கள் செல்லுகிறார்கள். ஜக்கி வாசுதேவ் என்கிறவர் மக்களை கூட்டி வைத்து ஆட வைப்பார். அவர்கள் எதற்காக அங்கே செல்லுகிறார்கள்? அங்கே ஒட்டுமொத்தமாக கூட்டி ஆடும் போது ஒரு விதமான பரவச அனுபவம் கிடைக்கிறது. மக்கள் அதை என்ன நினைக்கிறார்கள்? இது கடவுளுடைய பிரசன்னம் என்பதாக நினைக்கிறார்கள். கடவுள் இங்கே இருக்கிறார் என்கிறதாக எண்ணிக்கொள்கிறார்கள். ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு கடவுளுடைய பிரசன்னம் என்று சொல்லி நான் உணர்ந்தேன் என்று எண்ணிக்கொள்கிறவர்கள் எல்லாம் செயற்கையாக மனிதர்களால் ஏற்படுகின்ற அந்த சூழமைவின் காரணமாக அந்த உணர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டவர்களே அன்றி இது உண்மையிலேயே கடவுள் அந்த இடத்திலே வந்தது அல்ல. கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார், அதே வேளையிலே ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு உள்ளாக இருக்கிறார். அவனோடு கூட இருந்து அவனை நடத்துகிறவராக இருக்கிறார் எப்பொழுதும். தாவீது செய்த போல நான் உறங்கினாலும் அங்கே கூட இருக்கிறார், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறார், நான் உயரம் எங்கே போனாலும் அங்கே இருக்கிறார். எங்க அவர் கண்கள் என்னுடைய கருவையே கண்டது. அப்போ இந்த ஒரு நம்பிக்கை ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ளாக இருக்கும். அதை இதை போன்ற புறத்தூற்று உணர்ச்சிகள் வழியாக உணர்கிறவன் அல்ல, அவன் விசுவாசத்தின் அடிப்படையில் கடவுள் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறான் என்கிற நம்பிக்கையிலே ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழுகிறவனாக இருப்பான். இதுதான் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சியாக இருப்பீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக எப்பொழுதும் இருக்கிறார். ஒரு கூடுகையில கலந்து கொள்ளும் போதோ, ஒரு பாடல் பாடி பரவசத்தில் திளைக்கும் போதோ, ஒரு மெலோடியான பின்னணி இசையை இசையமைத்து அப்படியே மெய்மறந்து இருக்கும் போதோ அல்ல, அது தேவ பிரசன்னம் அல்ல. தேவ பிரசன்னம் என்று சொன்னால் தேவனை ஏற்று விசுவாசிகளாகி ரட்சிக்கப்பட்டவர்களோடு கூட எப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அவர் எப்பொழுதும் பிரசன்டாகவே இருக்கிறார். அதான் அப்போ தேவன் எப்பொழுதும் கூட இருக்கிறார். அதாவது பரிசுத்தாவே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார், நம்மை போதிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை கண்டிக்கிறார். அவர் நாம் செய்கிற செயல்கள் மூலமாக துக்கப்படுகிறார். இதையும் நாம் உணர முடியும். ஆகவே நாம் அவருடைய வழிநடத்துதல்படி இந்த உலகத்திற்கு சாட்சியாக வாழுகிறோம். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்துக்கு சாட்சியாக வாழுகிறான் என்று சொன்னால் அது தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருக்கிறார், அவனை நடத்துகிறார் என்று அர்த்தம். அவனோடு கூட தேவ பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கிறது என்று அர்த்தம். அதை விட்டு ஒரு பாடல் பாடும்போது உணர்ச்சி ஒரு செய்தியை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விடும்போது இது எல்லாம் தேவ பிரசன்னம் அல்ல. தயவு செய்து வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பெந்தேகோஸ்தே கரிஸ்மேட்டிக் இயக்கங்கள் உங்களை ஏமாற்றுவார்கள். வஞ்சனைக்குட்படாதபடி எச்சரிக்கையாருங்கள்.